ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஊழும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி சூனியம் ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அதிகபட்சமாக 3 மாசத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாள குண்டம், அங்கேதான் நான் இருக்கிறேன். என்ன நீங்கள் பார்க்கணும், என்கிட்ட ஏதாவது நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்ரீ சிகத்ரா ராஜலிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் ஆலயம் பிரம்மாண்டமாக உருவாக போகுது. அந்த ஆலயத்துக்கு உங்களால் முடிஞ்ச தட்சணை ஏதாவது அந்த கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளையில் போட்டு விடுங்க. அந்த திருப்பணியில் நீங்கள் பங்கெடுத்துங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, சாமி எனக்கு பார்த்தீங்களா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த சாமி, ரொம்ப வருஷமாக குழந்தைங்க இல்லை சாமி, இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பரிகாரம் தான் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷமாக ஆகுது சாமி, எங்களுக்கு என்ன குழந்தை பாக்கியமே இல்லை சாமி, தள்ளி தள்ளி போகுது சாமி, என்ன ஆச்சுன்னு தெரியல சாமி, நாங்களும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு சாமி, எல்லா பரிகாரமும் செஞ்சுக்கிட்டு தான் சாமி இருக்கிறோம், ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு பரிகாரமாக சொல்லுங்க சாமின்னு கேட்டதுனால உங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். ஏனோ தானோ அப்படின்ற கடமைக்கு செய்யக்கூடாது. அதிகபட்சமாக 90 நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான், ஆனால் ரொம்ப ஒரு வலிமையான பரிகாரம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க, மழை டேன் சொல்லி திட்டுவாங்க, கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க பாத்தீங்களா அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா பாத்துட்டு இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில இடத்துக்கு போனா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க படுற கஷ்டங்கள் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து நீங்கள் மனசார உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க, அப்படின்லாம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு தகுடு ஒன்று வாங்கிங்க, தாயத்துக்குள்ளே எழுதி வைக்கிற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு தகுடு ஒன்று சின்னதாக வாங்கி அது கணவனுடைய பேரோ மனைவியுடைய பேரோ ரெண்டு பேருடைய பேரை எழுதிட்டு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு சொல்லி அந்த குழந்தை பேரையும் எழுதலாம், இல்லை அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லி கூட எழுதலாம். எழுதிட்டு அந்த தகுடை நல்லா சின்னதாக சுருட்டி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இந்த தாயத்தை பார்த்தீங்களா 3 தாயத்து செய்கிற மாதிரி இருக்கும், 1 தாயத்து இல்லை, 3 தாயத்தில் இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாயத்தை நல்லா மனசார கும்பிட்டுட்டு இந்த சட்டி பானை செய்வாங்க, அவங்க இடத்துக்கு போனீங்களா ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. அவங்க கண்டிப்பாக ஆண் பொம்மையாக பெண் பொம்மையாக கேட்பாங்க. அந்த எந்த பொம்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த குழந்தை வேணுமோ அந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். அந்த பொம்மையை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 தாயத்தையும் கொண்டு போய் அவங்ககிட்டே கொடுத்து அந்த பொம்மைக்குள்ள வச்சு இந்த தாயத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களா, இந்த 3 தாயத்தையும் அந்த பொம்மைக்குள்ள வச்சு ஒரு மண் உருவத்தை செஞ்சிருவாங்க. செஞ்சு சூளை வச்சு நல்லா சுட்டு உங்ககிட்ட அந்த பொம்மையை கொடுப்பாங்க கலர் பண்ணி. அந்த பொம்மையை நீங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க 3 மாசம் பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பூஜை பண்ணும்போது பார்த்தீங்களா குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப பிறந்தவொடனே என்ன பண்ணும், பால் குடிக்கும். அந்த பாலை நீங்க டெய்லி வச்சு கும்பிட்டுக்கிட்டு வரணும். 1 கால் லிட்டர் பால் நீங்க இந்த 1 கால் லிட்டர் பால் பாத்தீங்களா பசுமாட்டு பாலா இருந்தா பரவாயில்ல, இல்ல தண்ணி கலக்காத பாலா இருந்தா பரவாயில்ல, அந்த பாலை அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இந்த பொம்மையை வச்சுட்டு அந்த குழந்தை பொம்மையை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல இந்த பாலை ஒரு டம்ளர்லயோ இல்ல ஒரு கிண்ணிலயோ ஊத்தி அதை வச்சுட்டு நீங்க டெய்லியும் காலையில 1 டைம் கும்பிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை சாயங்காலம் கும்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து 90 நாள் செய்யணும். அந்த பாலை அந்த காலடியில அந்த குழந்தை காலடியில அந்த பொம்மை குழந்தை காலடியில வச்சுட்டு நீங்க மனசார கும்பிடணும். எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க குலதெய்வம் அப்படின்லாம் ராஜலிங்கேஸ்வரர் யார வேணா சொல்லி கும்பிடலாம். நீங்க கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில் என்னால் கும்பிட முடியாது சாமி, சாயங்காலம் தான் என்னால் கும்பிட முடியும் பரவாயில்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பரவாயில்ல, காலையில் கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் கும்பிடுங்க, அப்படின்லாம் சாயங்காலம் கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் கும்பிடுங்க, தொடர்ந்து 90 நாள் செய்யணும். நீங்கள் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா, பைரவர் அப்படின்ற சொல்கிற ஒரு நாய்
அந்த நாய்க்கு இந்த பாலம் ஊட்டுற மாதிரி இருக்கும். டெய்லியும் நீங்க காலிட்டர் பால் காலையில கும்பிட்டாலும் பரவாயில்ல, சாயங்காலம் கும்பிட்டாலும் பரவாயில்ல, இந்த பாலை டெய்லியும் வச்சு புது பாலா இருக்கணும். இன்னைக்கு வச்சு நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு இல்லை அரை மணி நேரம் கழிச்சு அந்த பாலை எடுத்து பைரவர் நாய்க்கு ஊத்திடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க 90 நாள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், ஆனா ரொம்ப வலிமையான பரிகாரம். என்கிட்ட நிறைய பேர் ஜாதக பக்கம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி இன்னைக்கு குழந்தை நிறைய பேருக்கு இருக்குது. அதனாலதான் இந்த பரிகாரத்தை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே அந்த ராஜ லிங்கேஸ்வர சிவன் கிட்ட கேட்டுட்டுதான் எல்லா பரிகாரமும் உங்கள்கிட்ட சொல்றேன். நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படின்றதுனால தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க 90 நாள் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை கொண்டு போய், அந்த குழந்தையுடைய பொம்மையை அந்த சிலையை கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சுட்டு வந்துருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அந்த தாய்மை கண்டிப்பா கிடைச்சிடும், நீங்களும் 4 பேருக்கு முன்னாடி நல்ல முறையில வாழ ஆரம்பிச்சிடலாம். குழந்தை பார்க்க நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையில இருக்காதீங்க. ஏன்னா ஜாதக ரீதியா பார்க்கும்போது பாத்தீங்களா 5வீட்டுல பாவகரங்கள் உட்கார்ந்துருந்தாலும் சரி, குரு பார்வை இல்லாம இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தோஷத்தினால அந்த குழந்தை பாக்கியும் புத்திர தோஷத்தினால அடிபட்டு போயிட்டு இருக்கும், அதனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் சொல்ற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம், எந்த விஷயமானாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். என்கிட்ட ஏதாவது நீங்க பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அதிகபட்சமா 3 மாசத்துல உங்களுடைய பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேந்திர சுவாமி, வணக்கம்.